வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேமிங் தீனா. நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சர்வருக்குள்ளே பார்த்து அப்படின்னா இன்றைக்கி புது டாப்அப் ஈவெண்ட் வந்திருக்கு. அந்த டாப்அப் ஈவெண்ட் வருதா இல்லையா, அது போக நமக்கு நெக்ஸ்ட் மந்த் எலிட் பஸ்க்கு ஃப்ரீ ஆர்டர் வந்துடுச்சு. ஏன்னா நமக்கு நேற்றே வரும் சொல்லியிருந்தோம், ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். இந்த மந்த் நமக்கு 31ஆம் தேதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கடைசி 3 நாள் இல்லை 2 நாள் இருக்கும்போது தான் டாப்அப் ஈவெண்ட் வரும். ஸோ அதே போல் வந்திருக்கு, அதுவும் வருதா இல்லையா பார்க்கலாம். அது போக மற்ற கண்ட்ரி சர்வரில் புது புது ஈவெண்ட்டு போயிட்டுருக்கு. அந்த ஈவெண்ட்லாம் கூட பார்க்க போகிறோம். M1887 ஈவெண்ட்டு, நியூ ஈவெண்ட்டு, இதெல்லாம் போயிட்டுருக்கு. அது போக 7 டேஸ்ன்னு போட்டு விஐபி அப்கிரேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கும். ஆல்ரெடி அந்த ஈவெண்ட்டுன்னு ஒரு ஈவெண்ட் ஒன்று நேற்று நம்ம சர்வருக்குள்ளே வந்திருக்கும், அது ஒரு தனி வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் நம்ம விஐபி அப்கிரேடுன்னு சொல்லிட்டு 7 டேஸ் கொடுத்துருப்பானுங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பார்த்தா ஓப்பன் ஆகாமல் இருந்திருக்கும், அதுவும் ஓப்பன் ஆயிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது போக மற்ற கண்ட்ரி சர்வரில் போகிற ஒரு சில ஃப்ரீ ஈவெண்ட்லாம் கூட பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்கு லைக் இன்னும் நீங்கள் போடலை அப்படின்னா மறக்காமல் ஆளுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுடுங்க. இந்த வீடியோக்கு லைக் டார்கெட்டு 1000 மட்டும்தான், அதாச்சும் 1000 லைக் மட்டும்தான் இந்த வீடியோக்கு லைக் டார்கெட்டு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு லைக்கை தாராளமாக கொடுத்து விட்டுருங்க. முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு 3 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அதோட நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் ஆன் பண்ணிட்டு ஆளுநர் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஃப்ரீ ஃபயர் வரப்போ அப்டேட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்ருப்போம், நீங்களும் அப்போ தான் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக போயிட்டு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம சர்வரில் போயிட்டு இருக்கிற ஈவெண்ட்லாம் அப்டேட் எல்லாமே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மற்ற சர்வரில் போயிட்டு இருக்கிற அப்டேட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்து அப்படின்னா இன்றைக்கி நம்ம சர்வரில் புது டாப்அப் ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ பார்த்து அப்படின்னா டோட்டல் 1000 டைமண்ட் கிட்ட வந்திருக்கு இந்த டாப்அப் ஈவெண்ட்டு. இந்த டாப்அப் ஈவெண்ட் பார்த்து அப்படின்னா இன்றைக்கிலிருந்து, அதாச்சும் 29ஆம் தேதியிலேருந்து September 11ஆம் தேதி இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க, 100 டைமண்டுக்கு ஒரு டெத் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறானுங்க. ஸோ 500 டைமண்ட் டாப்அப் பண்ணிங்க அப்படின்னா விஎஸ்எஸ்க்கு ஒரு கன் ஸ்கின் கொடுக்குறானுங்க. டபுள் டேமேஜ் ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக கொடுக்குற டேமேஜே டபுளாக கொடுக்கும், லாங்கில் இருக்கிற எனிமையும் அடிக்க முடியும். ஸோ அதுதான் அதோடய பவர். அதோட 1000 டைமண்டுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நமக்கு போயிட்டு இருக்க கமிங்கில் போயிட்டு இருக்கிற ப்ளூ பிரிண்ட், இங்கே பெட்டர் ப்ளூ பிரிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க 1000 டைமண்டுக்கு. ஸோ டாப்அப் பண்ணணும் அப்படின்றவங்க யோசிச்சு பண்ணிக்கோங்க. ஸோ 1000 டைமண்டுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் தராங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு கேட்டால் அப்படின்னா ஓரளவுக்கு வர்த்து தான், இருந்தாலும் பார்த்து அப்படின்னா 1000 டைமண்ட், அதாச்சும் நீங்கள் 800 ரூபாய் கிட்ட டாப்அப் பண்ணணும். ஸோ பார்த்துங்க, ஜஸ்ட் இது ஒரு கேம் தான். ஸோ கேமுக்காக மணி யாரும் அந்தளவுக்கு வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறது நான் ஒரு அட்வைஸாக சொல்லிக்கிறேன். ஸோ பிடிச்சிருக்குங்க கேட்டுக்கங்க, இல்லைனா விட்டுடுங்க. ஸோ அப்படி டாப்அப் பண்ணணும் அப்படின்றவங்க எடுத்துக்கங்க. ஆனால் ஒரு சில டைமில் நம்ம 1000 டைமண்ட் இன்குபேட்டரில் ட்ரை பண்ணால் கூட ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்கிறது இல்லை தான். ஸோ ட்ரை பண்ணணுன்றங்க. ஸோ பார்த்து கரெக்டாக பண்ணிக்கங்க டாப்அப் ஈவெண்ட்டு. ஸோ டாப்அப் பண்ணிவிட்டு ஸோ உங்கள் மணி வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ 1000 டைமண்ட் வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் 800 ரூபாய்க்கிட்ட டாப்அப் பண்ணி ஆகணும். அது போக நம்ம சேனலில் கிவ்வே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் கிவ்வே கேட்டுகிட்டு இருக்கீங்க. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கிவ்வே கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம சேனல் ஒரு சின்ன சேனல் தான், அதுதான் உண்மை. ஸோ அதனால் டெய்லி ஒரு 100 டைமண்ட் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி ஒருத்தர் சூஸ் பண்ணி கொடுப்போம். அது கிவ்வே டீட்டெயில்ஸ்லாம் தனியாக ஒரு வீடியோ போடுவோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ கரெக்டாக ஒரு மந்த் ஃபுல்லாக நடக்க போகுது. ஸோ டெய்லி 100 டைமண்டு ஒருத்தருக்கு. ஸோ ஒரு மாதம் ஃபுல்லாக நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அது கிவ்வே பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போடுவோம், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது போக நெக்ஸ்ட் மந்த் எலிட் பஸ் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுருந்தோம். நெக்ஸ்ட் மந்த் எலிட் பஸ் ஃப்ரீ ஆர்டரும் அட்வான்ஸாக கொடுத்துருந்தோம் நம்ம சேனல் வீடியோ. அதே போல் நெக்ஸ்ட் மந்த் ஃப்ரீ ஆர்டர் நம்ம இன்றைக்கி வந்துடுச்சு நம்ம சர்வரில் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 999 டைமண்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். 42% ஒரு ஆஃபர் கொடுக்குறானுங்களா இவனுக்கு கொடுக்குறதே நமக்கு ஆப் வைக்கு தான். இல்லை ஒரு 42% ஆஃபர் வேறு இவனுங்களுக்கு. சரி ஓகே, 42% ஆஃபர் கொடுத்துருக்கானுங்க. ஸோ நார்மலாக பார்த்து அப்படின்னா ஃபேனுக்கு டபுள் பக்கம் கலராக இருக்குது, முன்னாடி ஒரு கலர் பின்னாடி ஒரு கலர் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் 999 டைமண்டா, அதனால் ஒரு டைமண்டை நாமம் போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ பார்த்துங்க, 1000 டைமண்ட் தான் கிட்டத்தட்ட அவனுங்க, ஒரு டைமண்டை நாமம் போட தான் வச்சுருக்கானுங்க போல். இதுவும் பார்த்துக்குங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் வருத்து இல்லை. அமௌண்ட் யாரும் கேமுக்கு அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றது ஒரு சின்ன அட்வைஸாக எடுத்துக்கோங்க. ஸோ அதையும் பார்த்துக்குங்க, நம்ம கண்ட்ரி சர்வரில் வந்திருக்கு. அடுத்து பார்த்து அப்படின்னா, இது நம்ம நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், 2 ஈவெண்ட் ஓப்பன் ஆயிருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் பார்க்கலாம், அந்த வீடியோக்கு அவ்வளோ சப்போர்ட்டும் இல்லை. ஸோ நம்ம அந்த ஈவெண்ட் அதாச்சும் அந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்து அப்படின்னா இந்த ஈவெண்ட் சரியாக ஓப்பன் ஆகலை, இப்போ ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நம்ம சொன்னது போல தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக 99 டைமண்ட் கொடுத்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதில் இருக்கிறதுலாம் ஃப்ரீயாக கொடுத்துருவானுங்க. இதில் வந்து கன் ஸ்கின் பாக்ஸாக இல்லை டேஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும். அது போக பார்த்து அப்படின்னா இதில் கோல்டில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே எடுத்துக்க முடியும் நீங்கள், அதுதான் உண்மை. ஸோ இது எல்லாமே ஃப்ரீயாகவே நீங்கள் கோல்டு மூலிமா கோல்டு கொடுத்து கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோல்டுலாம். ஸோ 5000 இது போலலாம் கொடுத்துருப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். அது போக இந்த பாக்ஸில் பார்த்து அப்படின்னா எதனா ஒரு கிராண்ட் ப்ரைஸ் மாதிரி இருக்கும். முன்ன பார்த்து அப்படின்னா இதில் ஆட்டோ ஸ்கின், இமோட்டு, இது போலலாம் ரேர் ஐட்டம் விட்டு இருந்தாங்க.
அது ரேர் ஐட்டம் கீழே மொக்க ஐட்டமும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது அதில் கிடைக்கும் ஏதாச்சும் ஒன்று. அது போக டெய்லி மிஷினு டெய்லி கிஃப்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். அதுவும் நம்ம சர்வரில் போயிட்டு இருக்கும். நேற்றே வந்துடுச்சு. நேற்றே அந்த ஈவெண்ட் பற்றிலாம் நம்ம திரும்ப ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த வீடியோவில் அதாச்சும் அந்த ஈவெண்ட்டில் ஓப்பன் ஆகாமல் இருந்திருக்கும் சரியா. ஸோ அதுதான் பிரச்சனை. இப்போ அந்த ஈவெண்ட் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துக்குங்க அதையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம சர்வரில் ஒரு அப்டேட்டுன்னே சொல்லலாம். இப்போ மற்ற கண்ட்ரி சர்வரில் என்னென்ன அப்டேட்டில் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்துடலாம். ஸோ வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் அதோட கிவ்வே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தனிப்பட்ட வீடியோ போடுவோம். ஸோ கிவ்வே டீட்டெயில்ஸ் பற்றிலாம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க. அதாச்சும் செப்டம்பர் 1 அதாச்சும் 1ஆம் தேதியிலேருந்து கிவ்வே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதையும் பார்த்துக்குங்க. ஸோ அதோடு பார்த்து அப்படின்னா இது மற்ற கண்ட்ரி சர்வரில் போகிற M1 87 ஒரு ஈவெண்ட்டை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டில் பார்த்து அப்படின்னா அதிக டைமெண்ட் தான் தேவைப்படும். இந்த மாதிரி ஈவெண்ட்டில் நம்ம சர்வர் ஆக்சுவலாக வந்திருக்கு, வேறு ஒரு கன்று கொடுத்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கும் அதிகமான டைமெண்ட் தான் தேவைப்படும் என்ன பொறுத்தளவில் சொல்லணும் அப்படின்னா. ஸோ ஏதாச்சும் ஆஃபர் கொடுத்து கொஞ்சம் கம்மி டைமெண்ட் விடுவாங்களா நம்ம சர்வரில் கேட்டிங்க அப்படின்னா, கருணாகரம் அந்தளவுக்கு ஒன்றும் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு புண்ணியவாதி இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால் பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட இந்த ஈவெண்ட்டும் வந்துச்சுன்னா கூட 1000 டைமண்ட் 1500 டைமண்ட் ஸோ தாராளமாக செலவாகும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம கண்ட்ரி சர்வரில் உங்களுக்கே தெரியும். ஸோ எவ்வளோ டைமண்ட் கரைக்கிறதுல தான் பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது கம்மி டைமண்ட்லாம் வர வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சது வெப்பன் ராயில் வர வாய்ப்பு இல்லை அந்த M1 87. மற்ற கண்ட்ரி சர்வரில் அதுபோல் ஒரு ஈவெண்ட்டில் போயிட்டு இருக்குது அப்படின்றதும் தெரிஞ்சுக்குங்க. அதோடு பார்த்து அப்படின்னா பி த ஹீரோ கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருந்தோம். அதுபோக அட்வான்ஸாகவும் போட்டிருந்தோம். 5 டேஸில் கம்மிங்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது முன்னாடி அட்வான்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். இது பார்த்து அப்படின்னா இன்றைக்கி 7 PM வரப்போகுது டுமாரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நேற்று ஈவினிங் போட்டாங்க. அதனால் இன்றைக்கி தான் இது டேட்டு. ஸோ 7 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. புது கேரக்டர் தான் வரப்போகுது சொல்லிட்டு எல்லாருமே கெஸ் பண்ணிருக்கோம். அதுபோக மணி ஹிஸ்ட்ருக்கு பார்த்து அப்படின்னா அந்த மூவியில் இது போல் ஏதாச்சும் ஒரு சீன் வரும் போல். அதே போல் தான் நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயும் அந்த இமௌண்ட் மாதிரி கொண்டு வந்திருக்கானுங்க. மணி ஹிஸ்ட்டுக்கு மேட்ச் ஆகிற போல். ஸோ வேறு எதுவுமே இல்லை. மணி ஹிஸ்ட் ஃபுல்லாகவே கண்டிப்பாக அதுக்கும் டைமண்ட் எக்கச்சமாக போடங்க போகிறானுங்க. அது மட்டும் கன்ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஒரு சாரி, ஏன் அப்படின்னா அந்த மேட்ச்சுக்கு காஸ்ட்யூம் இதோட 2 வீடியோவில் வந்துருச்சு. ஸோ அதுக்கு வெரி வெரி சாரி. ஸோ இருந்தாலும் இது மேட்ச்சுக்கு பிளாட் பண்ண போகிறாங்க, பிளட் மூன் காஸ்ட்யூமு. ஸோ அதையும் பார்த்துங்க. அது மட்டும் தான் நம்ம சர்வரில் ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு நியூஸ் லீக் ஆயிருக்கு. நம்ம கண்ட்ரி சர்வரில் அந்த ஃபீமேல் கஸ்டமர் தான் மேட்ச்சுக்கு பிளாட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே லைட்டாக பார்த்துக்குங்க. அதுபோக மணி ஹிஸ்ட் ஈவெண்ட்டு நம்ம இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்து அப்படின்னா டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் சாரி கில்டு ஃப்ரெண்ட்ஸு அதுபோக கேம் ஃப்ரெண்ட்ஸு பிளாட்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. இது எதுக்கு இது உள்ள இந்த ஈவெண்ட் உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. டெய்லி மிஷினும் பூஸ்ட் இது போலலாம் கொடுத்துருக்கானுங்க. டெய்லி மிஷின் ஏதாச்சும் கில் பண்ணுறது இல்லை கேம் ப்ளே பண்ணணும் இப்படி எதனா கொடுப்பானுங்க. அது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி இதில் ஏதாச்சும் ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இதில் பார்த்து அப்படின்னா ஏதோ அந்த மணி லிஸ்ட் ஓப்பன் ஆகிற மாதிரிலாம் எனக்கு கொடுத்துருக்கானுங்க. மேலே நம்ம காயின்ஸ் மேலே கொடுத்துருக்கானுங்க. இதை பற்றி எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா சத்தியமாக தெரியல. ஸோ வந்துச்சு அப்படின்னா தான் இந்த இதை பற்றி டீட்டெயில்டாக தெரிய வரும். ஸோ ஜஸ்ட் இது லீக் ஆயிருக்கு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஈவெண்ட்டாக இதை பற்றி லைட்டாக லீக் இருந்து கூட நம்ம ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட்டில் பார்த்துருப்போம். சாரி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம சேனலில். எல்லாமே ஈவெண்ட்டு ஈவெண்ட்னே வருது. ஸோ சாரி, அடுத்து பார்த்து அப்படின்னா மற்ற கண்ட்ரி சர்வரில் நம்ம சர்வரில் ஆல்ரெடி வந்த மிஸ்ட்ரி ஷாப்பு. ஸோ ஒரு புது ஈவெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 85% வரைக்கும் ஆஃபர் கொடுத்து அதுபோக அந்த பிளாக் டிஷர்ட்டில் இது போல் ஒரு ஈவெண்ட்டில் மற்ற கண்ட்ரி சர்வரில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க நண்பா. இது ஆல்ரெடி மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்து காஸ்ட்யூம் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ மற்ற கண்ட்ரி சர்வரில் இது போல் ஒரு ஈவெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. மற்ற கண்ட்ரி சர்வரில் எப்படின்னா வந்த ஈவெண்ட்டு. ஸோ அதுபோக பழைய காஸ்ட்யூம் இது போல் வச்சு ஈவெண்ட்டை ஓட்டிட்டுருக்காங்க மற்ற கண்ட்ரி சர்வரில். நம்ம இந்தியன் சர்வர் மட்டும் தான் புது புது ஈவெண்ட்டாக கொண்டு வந்து டைமண்ட் எப்படி கரைக்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணி பண்ணுறானுங்க போல் நமக்கு என்ன காரணங்க. இது போல் மற்ற கண்ட்ரி சர்வரில் வந்துருக்கு. நார்மலாக இது டாப் அப் ஈவெண்ட்டை போல் சொல்லலாம். என்ன அப்புறம் ஈவெண்ட்டில் போயிட்டு டாப் அப் ஈவெண்ட் அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் டாப் அப் பண்ண ஸோ அது வந்து உங்களுக்கு டைமண்ட் ஆஃபர் கம்மியாக வரும் அப்படின்ற போல் சொல்கிறானுங்க. அதுவும் மற்ற கண்ட்ரி சர்வரில் போயிட்டுருக்கு அப்படின்றதும் தெரிஞ்சுக்குங்க. அதுபோக மற்ற கண்ட்ரி சர்வரில் ஃப்ரீ ஈவெண்ட்லாம் போயிட்டுருக்கு. நார்மலாக இந்த மாதம் எலிட் பாஸ் பேச்சு அதுபோக நெக்ஸ்ட் மந்த் எலிட் பாஸ் பேச்சு இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதுபோக அந்த டோக்கனு அதுபோக அந்த டோக்கன் எடுத்தும் பார்த்து அப்படின்னா இன்னொரு சில ரிவார்ட்ஸ்லாம் ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். இதுவும் மற்ற கண்ட்ரி சர்வரில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மந்த் எலிட் பாஸ் பேச்சு ஒரு 10 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மந்த் எலிட் பாஸ் பேச்சு ஒரு 10 கொடுக்குறானுங்க. அதெல்லாம் லாகினில் தான் விட்டுருக்காங்க போல். கிட்டத்தட்ட 5 நாள் லாகின் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் எலிட் பாஸ் பேச்சு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நெக்ஸ்ட் மந்த் எலிட் பாஸும் ஸ்டார்ட் ஆகிடும். கரெக்டாக வந்திருக்கு. அதையும் பார்த்துக்குங்க. நார்மலாக இதெல்லாம் மற்ற கண்ட்ரி சர்வரில் போயிட்டுருக்க ஈவெண்ட் அப்படின்றதும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதில் ஏதோ அந்த டிப்ஸ் மாரி ஏதோ ஒன்று சம்திங் டோக்கன் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்கிறது மூலிமா நீங்கள் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ரிவார்டும் எடுத்துக்க முடியும். இதுவும் மற்ற சர்வரில் போயிட்டுருக்க ஈவெண்ட் அப்படின்றத பார்த்துக்குங்க. எக்கச்சக்கமான ஃப்ரீ ஈவெண்ட் மற்ற கண்ட்ரி சர்வர் போகுது அப்படின்னா சொல்லலாம். இதில் லைட்டாக பார்த்துங்க. நம்ம அங்கே டோக்கன் பார்த்துருப்போம். அந்த டோக்கன் கம்ப்ளீட் அதாச்சு கம்ப்ளீட் பண்ணி இல்லை லாகின் பண்ணி எப்படி ஒன்று பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஃப்ரீ ரிவார்ட்ஸும் எடுத்துக்க முடியும். அது போலையும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த டோக்கன் மட்டும் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா இதில் இருக்கிறது இதெல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. அதுபோக நம்ம சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கிவ்வே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக 1ஆம் தேதியிலேருந்து கிவ்வே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1st நாள் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து நம்ம சேனலில் கிவ்வே ஸ்டார்ட் ஆகும். ஸோ எல்லாருமே அந்த கிவ்வேல கலந்துக்குங்க. அதுக்கு தனிப்பட்ட வீடியோ போடுவோம் கிவ்வேல எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ நமக்கு 1ஆம் தேதி முன்னாடி அந்த வீடியோ போட்டுருவோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுங்க. எல்லாருமே அந்த கிவ்வேல ஜாயின் பண்ணிங்க அப்படின்றது தான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு மந்த் ஃபுல்லாக நடக்க போகுது கிவ்வே. அதையும் பார்த்துக்குங்க.
ஸோ மற்ற கண்ட்ரி சர்வரில் இது போல் ஃப்ரீ இவெண்ட்லாம் வந்திருக்கு அப்படின்றதும் பார்த்துக்கங்க. நார்மலாக ஒரு பாக்ஸு, சிக்ஸ் லெவல் கார்டு, பேனர்ஸு, அதுபோக பேச்சஸ்ஸு, அதுபோக இன்னும் டேஸ் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. அதுபோக இந்த வீடியோக்கு 1000 லைக் மட்டும் தான் டார்கெட்டும் சொல்லிட்டேன். ஸோ வீடியோக்கு லைக் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்டுடுங்க. நம்ம கண்ட்ரி சர்வரில் இது போல் வந்திருக்கோம் மிஸ்ட்ரி கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு, மற்ற கண்ட்ரி சர்வரில் இது போல் ஒரு காஸ்ட்யூம் கொடுத்து அதே ஈவெண்ட் வந்திருக்கு. இந்த ஈவெண்ட் பற்றி அட்வான்ஸாக நம்ம போட்டிருந்தோம், அதே போல் நம்ம கண்ட்ரி சர்வரில் வந்துருச்சு இந்த ஈவெண்ட்டும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மூணு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் எதனால் புதுசாக பார்த்துட்டு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ஆன் பண்ணிங்க. நம்ம சேனல் அப்டேட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவோம். ஸோ ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1000 லைக் கொடுத்து விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.